வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு வானிலை எதிர்பார்ப்பு இன்று ஜனவரி ஐந்து அதாவது அதிகாலையில் மூடுபணி காணப்படும் இந்த மூடுபணி விலகிய பிறகு வடகோடியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்திலும் தென்கோடியில் கிழக்கு மேற்கு தென்கோடியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மாவட்டமாகிய திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட மலைப்பகுதி இது மட்டும் மற்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரமே வைத்துக்கொள்ளலாம் அதையும் போல் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் நனைக்கும் மழைக்கு மட்டும் வாய்ப்பு இதான் இன்றைக்கு உள்ள மழை வாய்ப்பு நனைக்கும் மழை மட்டும் வாய்ப்பு பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் லேசான மழை மில்லி மீட்டருக்குள் ஒரு சென்டிமீட்டர் எட்டாவது ஒன்பது மில்லி மீட்டருக்குள் பெய்யலாம் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் வானமேகமூட்டத்துடன் காணப்படும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டும் வானமேகமூட்டத்துடன் காணப்படும் அதாவது வெயில் இருக்கும் இடையிடையே கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போல வானிலை நிலவும் அதாவது இன்று ஐந்தாம் தேதி நாளை ஆறாம் தேதி இதே பகுதியில் நனைக்கும் மழை என்பது சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதாவது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் ஜனவரி ஆறு ஏழு ரெண்டு நாளும் வானம் கடும் கருமேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை ஒரு சில இடங்களில் பெய்யும் நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இதில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலையின் வடகிழக்கு ஓரம் அதாவது திருவண்ணாமலையினோட வேலூர் காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையோரத்தில் மட்டும் போல் தெற்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதியின் கர்நாடக எல்லையோரம் பெரும்பாலும் முக்கால் பகுதி வடக்கு முக்கால் பகுதி ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு கால் அல்லது அரை அரைப்பகுதி கர்நாடக எல்லையோரப் பகுதி அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பன்னாரி தூக்கநாயக்கம்பாளையம் அதே போல் பர்கூர் மேட்டூரை ஒட்டியக்கூடிய பகுதி சேலம் மாவட்டத்தை மேட்டூரை ஒட்டியக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதி வடக்கு ஓரம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே பவானிசாகருக்கு வடக்கே லேசான மழை அல்லது நனக்கு மழை ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கும் அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூருக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு வேலூருக்கே வாய்ப்பு குறைவு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வடகிழக்கு பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் இங்கே மதேபுல செங்கல்பாட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதி கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தின் கும்மிடிப்பூண்டி பழவேற்காடு மீஞ்சூர் இந்த பகுதி தண்டையார்பேட்டைக்கு வடக்கே நனைக்கும் மழை கண்டிப்பாக ஆறு ஏழு தேதிகளில் இருக்கும் அவ்வப்பொழுது தமிழகத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உட்பட ஆறாம் தேதி நாளை மற்றும் ஏழாம் தேதி ஆறாம் தேதி இல்லாவிட்டால் கண்டிப்பாக ஏழாம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து நினைக்கும் இதுதான் அதிகபட்ச மழை இதுதான் அதிகபட்ச மழை வரும் பத்தாம் தேதிக்குள் ஏற்படக்கூடிய மழை இதுதான் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த கருமேகம் சூழும் ஆங்காங்கே தூறும் அதாவது அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் சூழும் மதியம் சூழும் கருமேகத்தை பார்த்து மழை வந்து விடுமோ நினைத்து விடுமோ என்று அச்சப்பட வேண்டாம் நீங்கள் வானத்தை பார்க்க வேண்டாம் தொடர்ந்து அறுவடையை செய்து கொண்டிருங்கள் ஒருவேளை உங்கள் இடத்தில் உள்ள நெல் வயலை நினைத்து அப்படியே விட்டுவிடுங்கள் நாளை காய்ந்த பிறகு அந்த இடத்தில் அறுவடை செய்யலாம் ஒரு நாள் நினைத்து விட்டால் அந்த இடத்தில் மீண்டும் அறுவடை மறுநாள் மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவு இந்த வாய்ப்பு வரும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே அந்த நனைக்கு மழை ஆங்காங்கே இருக்கும் பொதுவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதே நிலை தெற்கே தெற்கேயும் அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி பகுதிக்கு நனைக்கும் மழையின் வாய்ப்பு ஆறு ஏழு தேதிகளிலே கூடுதல் பரப்பிலும் வடக்கு இருக்கக்கூடிய திருவள்ளூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலையின் வடகிழக்கு பகுதி அப்படியே இந்த பகுதி மட்டும் நிச்சயமாக சற்று கூடுதல் பரப்பில் நனைக்கலாம் லேசான மழை ஒரு சில இடங்களில் பெய்யலாம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் ஆறு ஏழு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கலாம் தூறலாம் என்ன சார் வைத்தறிச்சலை கிளப்புறீங்க மழையே எங்களுக்கு இல்லை சில இடத்துல சில இடத்து விவசாயிகள் கேட்கும் விவசாயிகள் சொல்வார்கள் எங்களுக்கு ஏரி குளங்கள் நிரம்பவில்லை நினைக்கலாம் தூறலாம் நினைக்கலாம் தூறலாம் என்கிறீர்கள் இந்த நினைப்பது தூறுதல் என்பது எங்களுக்கு எதற்கு அது என்று நீங்கள் வேதனையுடன் கேட்கலாம் இந்த நனைக்கும் மழையும் தூறல் மழையும் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்தை விவசாய அறுவடை செய்து கொண்ட விவசாயிகளின் விவசாயிகள் அறுவடையை பாதிக்கும் என்பதற்காக இந்த அடைக்க மழையை தூரல் மழையை கொடுக்குறேன் நீங்கள் அச்சப்படாமல் அறுவடை செய்யலாம் என்பதற்காகவே இந்த அறிவிப்பு அதே போல் சிலர் விதைக்காக போ தானியங்களை உற்பத்தி செய்து கொண்டிருப்பார்கள் அது மிகவும் பக்குவப்படுத்தி எடுக்க வேண்டும் அப்பொழுது அதை நினைத்து விட்டால் அந்த விதை என்பது விதையாக இருக்காது இது போன்றவற்றிற்காகவே முன்னெச்சரிக்கையாகவே இந்த அறிவிப்பு ஆனால் ஆறு ஏழு தேதிகளில் மட்டுமே இந்த வாய்ப்பு கூடுதல் எட்டும் இருக்கும் நனைக்கும் மழை ஒன்பது பத்தில் சற்று குறைவாக இருக்கும் பிறகு பொங்கல நாட்களில் மட்டுமே ஆங்காங்கே நினைக்கும் தூரும் ஆனால் கண்டிப்பாக ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே நினைக்கும் நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டுங்கள் பனி காய்ந்த பிறகு வெயில் வரும் பனி விலகிய பிறகு வெயில் வரும் பிறகு கருமேகம் சூழும் சூழ்ந்தாலும் பரவலாக நினைக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே தூரும் நினைக்கும் உங்களிடத்தில் நினைத்தால் மட்டுமே அறுவடையை தள்ளி வைக்கலாம் தொடர்ந்து அறுவடை மேற்கொள்ளுங்கள் அதேபோல் நிலக்கடலை விதைப்பிற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது தொடர்ந்து நிலக்கடலை விதைப்பை செய்யலாம் எல் மற்றும் உளுந்து போன்றவற்றை விதைக்கலாம் ஏனென்றால் இந்த மழை உங்களிடத்தில் நனைக்காமல் போனால் வயலில் ஈரம் இல்லாமல் சென்றுவிடும் பிறகு உங்களுடைய அது யோசனைக்கே விட்டுவிடுகிறேன் ஈரம் இருந்தால் தாமதமாக விதைக்கலாம் ஈரம் காய்ந்து விடுமென்றால் உடனடியாக நெல் மற்றும் உளுந்தை விதைத்து விடுங்கள் அதே மரவள்ளி போன்றவற்றை நீங்கள் விதைக்கலாம் நடவுப்பணி செய்யலாம் வெங்காயம் நடவு பணி செய்யலாம் இதற்கும் இனி பிரச்சனை இருக்காது நனைக்கும் மழை லேசான மழை மட்டுமே இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் அவ்வப்பொழுது அங்கே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கோடையில் நல்ல மழை இருக்கிறது வெயிலும் இருக்கிறது சலன மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபது சரியான நேரத்தில் தொடங்கி பெய்யும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மேட்டூர் அணையில் தண்ணீர் நூற்றி பத்து அடிக்கு மேல்தான் இருக்கிறது ஆகவே முழுமையான கை கொடுக்கும் அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபது தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அமையும் தயவுசெய்து இப்பொழுது இருக்கும் சிறு பிரச்சனையை மறந்து நீங்கள் அதை ஒரு நம்பிக்கையுடன் உங்களுடைய விவசாய பணியையும் தொடர்ந்து செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி